சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோவில் செயின்ட் லூயிஸ் ரேபிடண்ட் ப்ளிட்ஸில் பிளட் செக்ஷனில் சுற்று ஐந்துலேருந்து ஒரு ஆட்டத்தை பார்க்க போகிறோம் இந்த ஆட்டம் வந்து பார்த்திங்கன்னா அலிரிசா ஃபிரூஷாக்கும் ஹிக்கார் நக்குமராக்கும் நடத்திருக்கு இவங்களுக்கு இடையில் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ரேபிட் செக்ஷனில் நடந்த ஒரு ஆட்டத்தை பார்த்துருப்போம் என் கேமில் ஒரு பிளண்டர்னால ஹிகார் வந்து ஆட்டத்தை இழக்கிற மாதிரி இருந்தது பட் இந்த கேமில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இந்த ஆடத்துல போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னு நம்மளா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் வச்சுக்கோங்க அதே போல் நம்ம வீக்லி கிளப் டோர்னமெண்ட் வந்து வார வாரம் நம்ம சண்டே நம்ம கிளப்ல கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ இன் கேஸ் நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் நீங்களும் வந்து கலந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம் இப்போ இந்த கேமை பார்க்கலாம் வித் ஒயிட் பீசஸ் அலிரிசா வந்து கேம் வந்து இஃபோர் வந்து ஓப்பன் பண்ணுறாரு ரேப்பிட்லியுமே அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு டிஃபென்ஸாக விளையாடுனாரு பட் இங்கே வந்து டி ஃபோர்க்கப்புறம் டி ஃபைவ் ஸோ அங்கே அட்வான்ஸ் வேரியேஷன் வந்து வந்து பார்த்திங்கன்னா இருந்தார் பட் இங்கே ஈடெக்ஸ் டி ஃபைவ் ரொம்ப எக்ஸ்சேஞ்ச் வேரியேஷன் போகிறாரு ஸோ ஈடெக்ஸ் டி ஃபைவ் இந்த வேரியேஷனை வந்து பார்த்த உடனே வந்து பார்த்திங்கன்னா லைவ் ஸ்ட்ரீமிங்கில் ஆசர் சைரவான் வந்து எக்ஸ்சேஞ்ச் வேரியேஷன் போனதுனால எனக்கு இந்த கேமை பார்க்க பிடிக்கலன்னு சொல்லிட்டு அவர் வேற ஒரு கேம் போயிட்டு இருந்தார் பட் இந்த கேம் வந்து ஒரு ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்குது இந்த கேமில் ஸோ அதனால தான் இந்த கேம் நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ நைட் எஃப் த்ரீ அதுக்கப்புறம் பிஷப் டி சிக்ஸ் டெவலப் பண்ணுறாரு சி ஃபோர் நைட் எஃப் சிக்ஸ் அண்ட் தின் ஈவன் சி ஃபைவ் ஸோ சி ஃபைக்கு அப்புறம் பிஷப் இ செவன் கிக் பண்ணுறாரு அடுத்த ஹெச் த்ரீ ரொம்ப ஷார்ட் கேம் தான் அது குயிக்காகவே முடிச்சிடலாம் வான் டு பி சிக்ஸ் அண்ட் தென் பிஷப் இ த்ரீ இந்த பொசிஷனில் வந்து பானை வந்து நம்ம இங்கே வெட்டுறது அந்த அளவுக்கு சரியான ஒரு நகர்வாக பார்க்கப்படலை பிகாஸ் நம்ம வந்து பி ஃபைல் வந்து செமி ஓப்பன் ஃபைலாக ஓப்பன் ஆகும் பட் ஓகே நம்ம வந்து சி சிக்ஸ் வந்து நம்ம போட்டோம் அப்படின்னா பிளாக்குக்கு வந்து ஒரு ஸ்டேபிளான ஒரு சென்டர் கிடைக்கும் பட் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு பண்ணலை ஸோ கேசல்ஸ் அதுக்கப்புறம் நைட் சி த்ரீ பிஷப் சிக்ஸ் பிஷப்ப ட்ரேட் பண்ணி ஒரு குயின் மூவ் பண்ணி அந்த நைட் மேலே கெயின் பண் டைம் கெய்ன் பண்ணுறாரு அதுக்கப்புறம் நைட்டு திரும்ப வீட்டுக்கே போய்டுது இதை விட பெட்டர் சாய்ஸ் வந்து குயின் சி எயிட்டில் போட்டு அந்த நைட்டுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்குறது அதுக்கப்புறம் பான் சி சிக்ஸ் விளையாடுறதுக்கப்புறம் நம்ம வந்து நைட்டை வந்து சி செவனுக்கு கொண்டு போயிடலாம் பட் வீட்டுக்கு கொண்டு போகிறதா என்ன பிரச்சனை அப்படின்னா கொஞ்சம் வந்து டைம் லாஸ் ஆகுது ஹிக்காருக்கு ஸோ கேன்சல் பண்ணிடுறாரு பான் டு சி சிக்ஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பான் டூ பி ஃபோர் ஸோ இப்போ அந்த சி ஃபைவ் ஸ்கொயரில் இனிமேல் வந்து ஒரு பான் நிச்சயமாக ஒயிட்டோட பான் வந்து கண்டிப்பாக சி ஃபைவில ஒரு பான் இருக்கத்தான் போகுது அது தடுக்க முடியாது ஸோ குயின் சி செவன் டெவலப் பண்ணுறாரு அதுக்கப்புறம் ரூ கே இ ஒன் நைட் பிடி செவன் பிஷப் ஆஃப் ஃபோர் ஏன்னா அது அட் ஃபர்ஸ்ட் சைட் எதுவும் பிளெண்டர் மாதிரி தெரியும் பட் அங்கே ஒரு இ செவனில் ஒரு பிஷப் வந்து பார்த்திங்கன்னா அன்டிஃபண்டாக இருக்கிறதுனால அந்த பிஷப்புக்கு இந்த பிஷப் கட்டுறாரு பாயிண்ட் என்ன அப்படின்னா இதுக்கு அதுக்கு எதுக்காக ஈக்குவலாக ட்ரேட் பண்ணுறாரு வாட் இஸ் த பாயிண்ட் ஆஃப் திஸ் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த எக்ஸ்சேஞ்சோட பாயிண்ட் என்ன அப்படின்னா நம்ம இன்ஃபில்ட்ரேஷன் வந்து அவங்க கேம்ப்குள்ளே பண்ண முடியும் இந்த பொசிஷனில் வந்து இன்ஃபில்ட்ரேஷன் ஸ்கொயரான சி சிக்ஸ் ஸ்கொயரை வந்து பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு பி ஃபைவ் குயின் ஏ ஃபைவ் அண்ட் தென் குயின் பி எயிட்னு வந்து கேமை கண்டினியூ பண்ணியிருக்கலாம் ரொம்ப ஈக்குவலி ஈக்குவலான ஒரு பொசிஷன் ஸோ ஏ ஃபைவ் விளையாடுறதுனால இந்த இடத்துல ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஹிக்கார் ஒரு பானை வந்து விட்டு கொடுக்குறாரு இந்த இடத்துல தான் வந்து அவர் கேமில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன் அண்ட் ஆஃப் மினிட்ஸ் வந்து அதிகமாக திங்க் பண்ண ஒரு மூ இந்த மூ தான் பட் இந்த மூ வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக மிஸ்டேக் இது மிஸ்டேக்காக இருந்தாலும் நம்ம வந்து பிளட்ஸ் கேம் தான் பார்த்துட்டுருக்கோம் ஸோ ஃபைவ் ப்ளஸ் டூ அப்படிங்கிறதுனால அட்வான்டேஜ் ஏறும் இறங்கும் ரேண்டமாக ஆகும் வின் பண்ண வேண்டிய கேம் லாஸ் ஆகும் லாஸ் பண்ண வேண்டிய கேம் வின் ஆகும் சம்டைம்ஸ் ட்ரா ஆகும் ஸோ அந்த மாதிரி இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா இக்காருக்கு திரும்பவும் அந்த கேம்குள்ளே வர வாய்ப்பு இருக்கும் ஸோ குயின் டெக் சி சிக்ஸ்க்கு அப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு ஏ டெக்ஸ் பி ஃபோர் விளையாடுறாரு பட் இங்கே கூட அவர் 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 ரூ கேஃப் சி எயிட் கன்சிடர் பண்ணியிருந்தால் இன்னும் பெட்டர் சாய்ஸாக இருந்திருக்கலாம் குயின் பி ஃபை அண்ட் தென் டெக்ஸ் பி ஃபோர் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது குயின் வந்து சி சிக்ஸில் விட்டுட்டு அவர் வந்து கண்டினியூ பண்ணுறதுனால அந்த டி பான் வந்து ஃபாலோ ஆகிடுது ஏற்கனவே வந்து அந்த ஒரு பான் ரெக்கவர் பண்ணிட்டார் பட் இருந்தாலும் இப்போ இன்னொரு பான் வந்து ட்ராப் ஆகுது திரும்ப ஒரு பான் அப்பேன் இந்த காரணத்தினால இந்த இடத்துல டேரெக்டாகவே வந்து அவர் ரூக் எஃப் சி எயிட் விளையாடிட்டு அதுக்கப்புறம் பான் ஏடெக்ஸ் பி ஃபோர் ஆடிருந்தார் அப்படின்னா அந்த பான் வந்து ட்ராப் ஆயிருக்காது இந்த பொசிஷனில் வந்து ஏடெக்ஸ் பி ஃபோர் வந்து டைரெக்டாக விளையாட்றாரு அதுக்கப்புறம் நைட் எக்ஸ் டி ஃபைவ் ஸோ ஆப்வியஸ்லி ஃபோர்சிங் எக்ஸ்சேஞ்ச் அதே போல் இங்கே நைட் எக்ஸ் டி ஃபைவ் அப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம ரூக் இன்ட்டு டி செவன் விளையாடனா இன்னும் அதிகப்படியான ஒரு அட்வான்டேஜ் இருக்கும் நைட் ஆஃப் சிக்ஸ் ரூக் பி செவன் அண்ட் தென் பி பானுக்கு வந்து ப்ரெஷர் ஸோ பிடெக் சி ஃபைவ் குயின்டெக் சி ஃபைனு பி பான்னு நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏற்கனவே ஒரு பான் நம்ம அப்பில் இருக்கும் அண்ட் இந்த பானும் கிடச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து ஒரு வினிங் கண்டின்வேஷன் தான் ஸோ அதனால் டெக்ஸ் டி விட ரூக் டெக்ஸ் டி செவன் ரொம்ப ஸ்ட்ராங்கானமாய் இருந்திருக்கலாம் அடுத்து நைட் ஆஃப் சிக்ஸ் குயின் டு சி ஃபோர் பீடெக் சி ஃபைவ் குயின்டெக் சி ஃபைவ் அண்ட் தென் பான் டூ பி த்ரீ ஸோ பான் டு பி த்ரீக்கு அப்புறம் குயின் சீஃபோர் போட்டு அந்த பானை அட்டாக் பண்ணுறாரு நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அட்வான்டேஜ் வந்து மாறி மாறி வரும் இப்போது அவர்கிட்ட ஒரு பானை எக்ஸ்ட்ரா இருந்தாலும் இந்த பாஸ் பான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஒயிட் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக விளையாடணும் ஸோ இங்கே இருக்காரு பானை வந்து பி டூ ஸ்கொயர் வரைக்கும் புஷ் பண்ணிடுறாரு இது வந்து இருபத்தி ரெண்டாவது மூணு நம்ம பார்த்துட்ருக்கோம் அண்ட் இந்த பொசிஷனில் வந்து குயின் ஆகிறத தடுக்கணும் அப்படின்னா ரூக் பி ஒனில் வச்சே ஆகணும் ஸோ ரூக் பி ஒன் வைக்கிறாரு அண்ட் இன்னொரு முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த எஃப்ஓவில் இருக்கக்கூடிய குயின் வந்து பார்த்தீங்கன்னா சி ஒன் ஸ்கொயரை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டு இருக்கு நம்மளால் ஒரு ரூக்கை வந்து ஒன்று வந்து இந்த இடத்துல குயினை ஸ்கீவர் பண்ணோம் அப்படின்னா சிஎட் ஸ்கொயரில் பிரச்சனை வந்துடும் சாரி சி ஒன் பிரச்சனை வந்துடும் பட் இந்த பொசிஷனில் நான் ஏற்கனவே மென்ஷன் பண்ண மாதிரி மார்க் பண்ணி வச்சுருக்க மாதிரி நீங்கள் குயின் ரூக்கை வச்சு குயினை வந்து சேஸ் பண்ணலாம் அண்ட் தென் குயின் வந்து பேக் ரங்கை கார்ட் பண்ணியே ஆகணும் வேறு எந்த மூவமே பண்ண முடியாது அதுக்கு குயின் ஒன் இஸ் த பெஸ்ட் சாய்ஸ் ஸோ அதுக்கப்புறம் நைட் டு டி ஃபைவ் அண்ட் தென் மேபி நைட் சி த்ரீ ஸோ இது மாதிரி நம்ம வந்து கேமை கண்டினியூ பண்ண வாய்ப்பு இருக்குது அண்ட் ஆல் ஆஃப் அ சடன் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் பீசஸ் எல்லாமே கீழே ட்ராப் ஆகிட்டு பின்னாடி வர மாதிரி ஆகிடும் அதுக்கப்புறம் ரூக் டு சி டூ அதுக்கப்புறம் ரூக்கை டபுள் பண்ணிக்கலாம் நான் சொன்ன மாதிரி அதுக்கப்புறம் ஃபாலோ அப் வந்து நைட் சி த்ரீ கூட கொண்டு வர முடியும் ஸோ இதுதான் வந்து ரைட் கண்டினியூஷன் வச்சுக்கோங்களேன் ஹிகாருக்கு ஹிகாரு வந்து ஒரு பான் டவுன் இருந்து திரும்ப ஈக்குவல் பண்ணி திரும்ப அவர் பெட்டராக இருக்காரு பட் இங்கே என்ன நடந்தது அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பிளண்டர் வந்து பண்ணுறாரு டைம் சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப பெரிய ப்ரெஷர் கிடையாது ஏன்னா எக்காருக்கு இருபத்தாறு செகண்ட்ஸ் வந்து கிளாக்கில் டைம் இருக்குது அலிருசா ஃபிரூஷாக்கு வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தோரு செகண்ட்ஸ் இருக்குது ஸோ அப்படி என்ன இங்கே விளையாட்ணாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா மேட்டின் டூ வந்து பிளெண்டர் பண்ணுறாரு ஸோ இக்கார் நக்கம்புற மாதிரியான ஒரு சூப்பர் கிராண்ட் மாஸ்டர்ஸ் லெவலில் இந்த மேட்டின் டூ பிளெண்டர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமான ஒரு நகர்வு லைக் டிங்லிரன் வந்து மேக்னஸ் கால்சனோட வந்து பார்த்திங்கன்னா பிளண்டர் பண்ணார் இல்லையா ஸோ அது போலவே இதுவும் இந்த பொசிஷனில் வந்து இருபத்தி நான்காவது வந்து பார்த்திங்கன்னா அலிசா ஃபிரூசா சிம்பிளாக வந்து டெக்ஸ் எஃப் செவன் செக் வச்சோடனே தான் ஒரு ரியலைஸ் பண்ணுறாரு மேட்டின் டூ இருக்கிறத ஸோ இங்கே ஜஸ்ட்டு இங்கே மூவ் பண்ணால் செக் மீட் ஸோ குயின் டேக்ஸ் ஜி செவன் செக் மீட் ஸோ அதனால் இங்கே ரிசைன் பண்ணுறாரு அதே போல் இந்த இடத்துல வந்து சப்போஸ் இங்கே மேட் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் எஃப் செவன் ஸ்கொயர் வந்து நம்ம கன்சிடர் பண்ணிப்போம் அங்கே வந்து இப்போதைக்கு நமக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம குயினை மூவ் பண்ணுறோம் ஜஸ்ட் அவரோட ஐடியா என்ன எதுக்காக அது விளையாடுறாரு அப்படின்னா குரூக்ஸ் ஈவன் செக் வைக்கிறதுக்காக தான் இப்போ நீங்கள் நைட் ஈ ஒன் ப்ளாக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் தென் நைட் டு ஜி ஃபோர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கானமோ ஐடியா என்ன அப்படின்னா திரும்ப அந்த மேட்டை தடுக்கிறதுக்காக நைட் சாக்ரிஃபைஸ் அண்ட் தென் நீங்கள் கேப்சர் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் இந்த மாதிரி கே கேமை கண்டினியூ பண்ண முடியும் ஸோ மேபி அந்த ஒரு பிளைண்ட் ஸ்பாட் தான் அவர் வந்து பார்த்துருக்காருன்னு நினைக்கிறேன் மிஸ் பண்ணியிருக்காரு குயின் டெக்ஸ் எஃப் செவன் செக்கை ஸோ அதனால் ஹிகார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பிளண்டர் ஹிஸ்டாரிக்கல் பிளண்டர் வந்து பண்ணியிருக்காரு ஸோ அதனால தான் இந்த கேம் வந்து நம்ம கவர் பண்ணோம் ஸோ இப்போ நம்ம குயிக்காக வந்து ஸ்டாண்டிங்ஸ் பார்த்துட்டு இந்த வீடியோ முடிச்சிடலாம் ஸ்டாண்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மோசமான ஒரு ஸ்டாண்டிங் நம்ம லோக்கல் ஹீரோவுக்கு ஸோ ப்ரக் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் இஸ் ஃபெயிலிங் ஸோ செகண்ட் ஆர் ஃபோர்த் டேவும் அவருக்கு டோர்னமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா சரியான ஒரு ரிசல்ட் வந்து இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் பட் ஆறுதல் வெற்றி வந்து ஒரு கிடச்சிருக்கு ஹிகார்னக்கம் முறகம் ஆக்சுவலாக அவர் வந்து பீட் பண்ணியிருக்காரு ரொம்ப எக்ஸலென்ட்டான கேம் அதில் ஒரு பீஸ் ட்ராப்பு ஸோ ஃபைனலி ஒரு காம்பினேஷனில் வந்து வந்து டிசைன் பண்ணிவிட்டு வரேன் ஸோ இந்த பொசிஷனில் சாரி ஸ்க்ரீனில் பார்த்தீங்க அப்படின் சொன்னால் அலிரிஸா பெருஷா ஏற்கனவே லெவன் பாயிண்ட்ஸில் ரேப்பிட் செக்ஷனில் வந்து லீடிங்கில் ஆர் லீடர் போர்டில் இருந்ததுனால அவர் வந்து இங்கே ப்ளிட்ஸ்லி நல்லா பண்ணதுனால இங்கே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் ஸோ செவன் பாயிண்ட்ஸ் அலிசா வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் அண்ட் தென் யான் பாபி லெவோன் எல்லாருமே ஃபைவ் அதுக்கப்புறம் எம்பிஎல் ஹிக்காரு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் அண்ட் தென் டொமிங்கஸ் த்ரீ ப்ரக் வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்லின் நொதிர் பேக் வந்து டூ பாயிண்ட்ஸாக எடுத்திருக்காரு ஆல்மோஸ்ட் ஹி லாஸ்ட் ஆல் ஆஃப் த கேம்ஸ் ரெண்டு கேம் மட்டும் தான் ஜெயிச்சிருக்காரு ஸோ இந்த காரணத்தினால லீடர் போர்டு ஓவரால் லீடர் போர்டில் அலிர்சா ஃபிரூஷா செவன்டீன் பாயிண்ட் ஃபைவோட அதுவும் ஒன் பாயிண்ட் ஃபைவோட சோல் லீடராக வந்து போயிட்டு இருக்காரு அதுக்கு பின்னாடி யான் வியாஸ் பெஸ்லேஸோவும் பதினாறு பதினாறு வச்சிருக்காங்க ஸோ அதாவது கிட்டத்தட்ட இந்த அஞ்சுலேருந்து ஆறு பேருக்குமே வந்து வாய்ப்பு இருக்குது ஸோ இன் இன்னைக்கு ஆட்டத்தில் யார் வந்து சைங்க்ளூஸ் ரேப்ரண்ட் பிளட் செக்ஷனை வந்து வின் பண்ண போறாங்க அப்படிங்கிறது இன்னைக்கு தெரிஞ்சிடும் ஸோ நம்ம என்ன நடக்குதுன்றதை நாளைக்கு உங்களை அப்டேட் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காம மற்றவங்களை ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க மாதிரி ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் மாதிரி உங்களுடைய இந்த விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்